எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு டூ ஐ சைன் ஆல்பா மைனஸ் பீட்டா வி நோ தட் ஏன் விநோ தட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சாம் ஃபைன் பண்ணும்போதே இந்த எக்ஸ் ஒய் ஃபைன் பண்ணிட்டோம் ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா அப்போ ஒய் இஸ் ஈக்வல் டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா இப்போ எக்ஸ் ஒய் மல்டிப்புள் இது ஆக்சுவலாக ப்ராப்பர்டீஸ் ஸோ அப்போ என்ன வரும் Cos ஆல்பா plus சைன் ஆல்பா into காஸ் பீட்டா plus ஐ சைன் பீட்டா ஸோ cos ஆல்பா plus பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா plus பீட்டா அப்போ எக்ஸ் இந்த டேம் வந்ததுன்னா ஒன் பை எக்ஸ் மைனஸ் முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கொஸ்டினுக்கு வாங்க XY ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒய் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆட் பண்ணோம்னா இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆகும் சப்ரைட் பண்ணால் ரியல் பார்ட் கேன்சல் ஆகிரும் ஸோ அப்போ காசு ஆல்பா ப்ளஸ் பீட்டா இந்த காசு ஆல்பா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆயிரும் அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்போ டூ ஐ சைன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா டென்ஸ் ப்ரௌட் இப்போ நம்ம ஃபஸ்ட் சம் போட்டதுனால செகண்ட் சம் எவ்வளோ ஈஸியாக இருந்தது பாருங்கள் வாங்களேன் தேர்ட் சம் பார்க்கலாம் அதே தான் பட் பவரில் கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் எண் minus y power n by x power m is equal to அதைதான் வருப் இந்த இந்த சம்மார்தான் 2i sin m alba minus n beta so x by y பல x power m y power n அப்பிங்க m நா இங்க m alba இங்க m வரும் cos m alba plus i sin m alba For cos n beta plus i sin n beta இது எப்படி cos m alba minus n beta plus i sin m alba minus n beta இது அப்படியே ரிவர்ஸ்ல மாத்துவோம் பாருங்க y பவர் n பை எக்ஸ் பவர் m அப்படியே மாறும் ஸோ இங்கே மைனஸ் காஸ் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா இப்போ இதை ஆட் பண்ணுறோம் இதை ஆட் பண்ணோம்னா என்ன கேன்சல் ஆகும் சார் இங்கே மைனஸ் சப்ராக்ட் உங்களுக்கு சம் தரேன்னு நினச்சேன் அந்த சம்மை தான் சொல்லிட்டேன் இது மைனஸ் சப்ராக்ட் பண்ணால் என்ன கேன்சல் ஆகும் ரியல் பார்ட் கேன்சல் ஆகும் ஸோ அப்போ டூ ஐ சைன் எம் ஆல்பா மைனஸ் என்பி முடிஞ்சா இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன் என்ன கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் இதே கொஸ்டினுக்கு என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டு ஃபைண்ட் எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் பிளஸ் ஒய் பவர் என் டிவைட் பை எக்ஸ் பவர் எம் இதுதான் फोर्थ கொஸ்டின் ஆக்சுவலாக அந்த क्वेश्चन நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இப்போ இது கொடுத்த உடனே நீங்கள் ஆன்சரை சொல்லிடுவீங்க என்ன ஆன்சர் வரும் நான் அதனால தான் இங்கேயே போட்டு நினைக்கிறேன் என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் ஒன்றுமே இல்லை டூ காசு எம் ஆல்பா மைனஸ் என்பிடான்னு வரும் சைனுக்கு பதிலாக காசு வரும் ஏன் ஆட் பண்ணால் என்ன கேன்சல் ஆகும் இமாஜினரி பார்ட் கேன்சல் ஆகும் ரியல் பார்ட்மெண்ட்டும் கிடைக்கும் ஸோ இருந்தாலும் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ் போட்டு வச்சுக்கிறேன் இது நோட் பண்ணிக்கிறீங்க அந்த எக்ஸ் ஒய் வந்து சம்டைம்ஸில் வந்து நீங்கள் விநோ தட்டுன்னு போட்டுடக்கூடாது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செம்மில் நான் ஃபைன் பண்ணதுனால வினோ தட்டுன்னு போட்டேன் நீங்கள் உங்களுக்கு கொஸ்டினில் அந்த ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு வந்து பதில் செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எப்படி ஃபைன் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபைன் பண்ணி எக்ஸ் ஒய் வேல்யூஸ் நீங்கள் போடணும் வினோ தட் அடி போட்டுறாதீங்க நோட் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் சம் வரைக்கும் ஓகே ஃபோர்த் சம் இங்கே மைனஸ் பதிலாக ப்ளஸ் அதுதான் இங்கே சொல் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் இந்த இடத்துல டூ காஸ்ட்னு வரும் அவ்வளோதான் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேங்க நோட் பண்ணிட்டீங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரியோ நம்ம நெக்ஸ்ட் சம்மில் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்